ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன், ட்ரேட் அப்ரண்டிசிஸ் அண்ட் கிராஜுவேட் அப்ரண்டிசிஸ்ன்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரிக்கு வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க. அதாவது அப்ரண்டிஷிப் ஜாப் தான். எங்கள் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரப் பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா எங்கே சொல்லியிருக்காங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஷிப் இந்த கேட்டகரிக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கேட்டகரிக்கு மொத்தம் 8 வேகன்சி இருக்குது. அதில் யூஆருக்கு வந்து 5 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 1 வேகன்சி, ஓபிசிக்கு வந்து 2 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்குமே 12 மந்த், அதாவது 1 இயர் தான், ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப் அந்த கேட்டகரிக்கு நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்கு மட்டும் சொல்கிறேன். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் யூஆருக்கு 10 வேகன்சி, எக்னாமிக்கு வந்து 2 வேகன்சி, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 3 வேகன்சி, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, ஓபிசிக்கு வந்து 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு மட்டும் வந்து பாருங்கள் மொத்தம் 85 வேகன்சி இருக்குது. அதில் யூஆருக்கு 39 வேகன்சி, எக்னாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வேகன்சி, எஸ்சிக்கு வந்து 16 வேகன்சி, எஸ்டிக்கு வந்து வேகன்சி இல்லை, ஓபிசிக்கு வந்து 22 வேகன்சி. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே சேர்த்து, கர்நாடகா, கேரளா, ஆந்திரப் பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாத்துக்குமே சேர்த்து காமனாக 8 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதில் ஸ்டேட் வைஸ் மட்டும் சொல்லலை, இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் சேர்த்து மொத்தம் 400 வேகன்சி இருக்குது. அதில் யூஆருக்கு 192 வேகன்சி, எக்னாமிக்கு 37 வேகன்சி, எஸ்சிக்கு 56 வேகன்சி, எஸ்டிக்கு 12 வேகன்சி, ஓபிசிக்கு 103 வேகன்சி, அப்புறம் ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனுக்கு 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுக்கான கல்வி தகுதியை நான் பிறகு சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் சூட்டபுள் ஆவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கு பிறகு ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்ரண்டிஷிப் ரூலில் தான் ஸ்டைஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டைஃபண்ட் வந்து கிளியராக சொல்லலை. அதுக்கு பிறகு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கல்வித்தொகுதி பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரண்டிஷிப் அந்த கேட்டகரிக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும், ஃபுல் டைம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 10th முடிச்சுட்டு அதாவது ஐடிஐ முடிச்சிருக்கணும், அவங்க கேட்ட அந்த க்ரைட்டீரியாவுக்கு. இப்போ ஃபிட்டர்னா ஃபிட்டர் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிஷியன்னா எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடிச்சிருக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அப்புறம் மெஷினிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நேஷ்னல் லெவல், இல்லை ஸ்டேட் லெவல், சரிங்களா. கண்டிப்பாக ஃபுல் டைம் தான் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும், ஃபுல் டைம் டிப்ளமோ, ஓகேங்களா. 3 இயர்ஸ் ரெகுலர் ஃபுல் டைம் டிப்ளமோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ட்ரிபிளி, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த குரூப் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அங்கே மினிமம் அந்த பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 50% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், எக்னாமிக், ஓபிசி அவங்களுக்கு, 45% பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சனுக்கு, ஓகேங்களா. மினிமம் இவ்வளோ மார்க் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும். ஐடிஐ பொறுத்த வரைக்கும் மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லலை, ஓகேங்களா. அப்புறம் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப்புமே அதே பாஸ் பர்சன்டேஜ் தான். இவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பிபிஏ முடித்தவங்க, பிஏ முடித்தவங்க, பிகாம், பிஎஸ்சி முடித்தவங்க வந்து, ஃபுல் டைமில் முடித்தவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிராஜுவேட் அப்ரண்டிஷிப், சரிங்களா. நீங்களுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கல்வி தகுதி. கரெக்டாக உங்கள் கல்வி தகுதி என்னவோ, உங்கள் கம்யூனிட்டி என்னவோ, உங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக வந்து அப்ரண்டிஷிப் ஏதாவது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி அப்ரண்டிஷிப் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அது வந்து பாருங்கள் ட்ரேட் அப்ரண்டிஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரிலவெண்ட் டிசிப்ளின்லேருந்து கேட்பாங்க. அப்புறம் ஜென்ரிக் ஆப்டிடியூட் இன்க்ளூடிங் குவான்டிட்டி ஆப்டிடியூட் கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து கேட்போம். ரீசனிங் எபிலிட்டிஸ் அப்புறம் பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் அப்ரண்டிஷிப்புக்கும் கிராஜுவேட் அப்ரண்டிஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா
அதே போல் தான் குவான்டிட்டி ஆப்டிட்யூட்ல இருந்து கொஷின் இருக்கும், ரீசனிங் கேபிலிட்டிஸில் இருக்கும், அப்புறம் பேசிக் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 40% அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 40%லேருந்து 5% மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்துக்கு இருக்குன்னு, அதாவது 35% சரிங்களா, எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் மட்டும் 35%, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 40% அர்த்தம், அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ட்ரேட் அப்ரண்டிஷிப் அந்த கேட்டகரினா, அதாவது ஐடிஐ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் இந்தியா .org இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் டெக்னீஷியன் அப்ரண்டிஷிப் வந்து அந்த கேட்டகரியாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து nats.education.government.in ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அஃபிஷியல் வெப்சைட் அதாவது iocl.com அப்ரண்டிஷிப் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து அப்ரண்டிஷிப் போர்ட்டலில் வந்து என்ரோல் பண்ணுறங்க, அதுக்கப்புறம் ஆன்லைனில் போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் 19 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே குயிக்காக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க, இன்னும் வந்து ஒரு 11 டேஸ் கிட்ட டைம் இருக்குது சரிங்களா. அதுக்கு பிறகு கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளின் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மல்டிபிள் டிசிப்ளின் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இன்டிமேஷனும் உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ தான் நாங்கள் தெரிவிப்போம், அதனால் ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ கொடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும், அது எந்த ஃபார்மேட்டில் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு பிறகு உங்கள் ஆதார் கார்டு வந்து பேங்க்கில் வந்து சீடாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க மை ஆதார், அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைன் மோடு தான், வேறு எந்த கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மோடும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், கரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்படின்னு போட்டேன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து 19 ஆகஸ்ட் 2024, இன்னொரு 11 நாள் இருக்குது. கொஞ்சம் குயிக்காக பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்துச்சுன்னா குயிக்காக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி ரிஜிஸ்டர்டு இமெயில் மூலியமாகவோ இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவோ தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபோட முக்கியமான விவரங்கள். நீங்களும் இந்த ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு வேகன்ஸிலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.